நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போறது நீங்கள் செய்யக்கூடிய யோக பயிற்சிகள் அல்லது மந்திரம் சார்ந்த உபாசனை பயிற்சிகள் ஏன் சரியான பலனை உங்களுக்கு தருவது இல்லை, இது சம்பந்தமா தான் பேச போறோம். சரியான பலன் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பல பேத்துக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல, இதற்கான காரணம் என்னன்னு முதல்ல ஒரு எளிய உதாரணத்தோடு தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா. உங்களை ஒரு அரிசியாக உருவகப்படுத்திக்கிங்க சரிங்களா. நீங்கள் யார், அரிசி, ரைஸ், ஓகேங்களா. இப்போ உங்களை சாதமாக நாம் செய்யணும். இதற்கு என்னென்ன தேவை, அரிசி வேணும், தண்ணி வேணும், ரெண்டையும் வைக்கிறதுக்கு பானை வேணும், நெருப்பு வேணும், அதாவது அடுப்பு வேணும். இது எல்லாம் இருந்தால் தான் சமைக்க முடியும், அதை சோறாக மாற்ற முடியும் ஓகேங்களா. சில பேர் உப்பு சேர்த்துக்குவாங்க, நான் பெருசாக உப்பு சேர்த்துக்கிறது இல்லை சாதத்தில் ஓகேங்களா. முதல் விஷயம், நீங்கள் யார், அரிசி, நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா. இந்த தண்ணி அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த தண்ணி தான் நீங்கள் செய்யக்கூடிய ஆன்மீக பயிற்சிகள். அரிசினால் உடனே கிடச்சிருமா, அரிசி கிடைக்காது இல்லை. விதை நெல்ல நிலத்தில் போடணும், தண்ணி ஊற்றணும், சரியாக பார்த்துக்கணும், பயிர் முளைக்கணும். அதோட முக்கியமாக தகுந்த காலகட்டத்தில் தான் அந்த பயிரை எடுத்து நம்ம நெல் அடித்து அதை அரிசியாக மாற்ற முடியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் என்பது அரிசிக்கு ஆகும். அதன் பின்பு நாம் செய்ய வேண்டிய பயிற்சி, இப்போ அரிசி எடுத்துட்டோம், அரிசி என்ன பண்ணுவோம், ஒரு பானைக்குள்ளே போடுவோம், அதில் நாம் தண்ணியை ஊற்றுவோம். தண்ணியில் அரிசி நல்லா ஊறணும். அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய பயிற்சி நமக்குள் நல்லாக ஊறி இருக்க வேண்டும். அதாவது நாம் அதை லைட்டு செய்யணும், பிடிச்சி செய்யணும் ஓகேங்களா. ஸோ நன்றாக அந்த பயிற்சி நமக்குள்ளே ஊறி இருக்கணும், இது ரெண்டாவது. மூன்றாவது, இந்த பயிற்சி இருக்குல்ல, பயிற்சியையும் நம்மளையும் ஒருங்கிணைப்பது யார் அப்படின்னு கேட்டால் குரு, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர், அதுதான் அந்த பானைங்க சரிங்களா. ஸோ குரு இருந்தால் தான் அரிசியையும் தண்ணியையும் எப்படி பானை சேர்க்குதோ நம்மளையும் நம்ம பயிற்சியையும் சரிவர ஒழுங்கு பண்ணி நடத்த முடியும் சரிங்களா. ஏன்னா நம்ம சந்தேகத்தெல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அது நான்காவதாக நெருப்பு, அதுதான் இறைவன் அருள் ஓகேங்களா. அந்த இறை அருள் அப்படி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சரியானபடி நடந்துக்கணும். இவை அனைத்தும் சேரும் பொழுது எப்படி அரிசி பொங்கி சாதமாகுதோ அதேபோல் நம் பாவங்கள் பொசுங்கி ஞானம் நமக்கு கிடைக்கும், இறையதலும் நமக்கு கிடைக்கும். இதனால் தான் பல பேர்த்துக்கு ஆன்மீக பயிற்சிகளில் முன்னேற்றமே கிடைக்கல, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா. ஏன்னா சரியான காலத்துக்கு வெயிட் பண்ணுறதில்ல, சரியான குருநாதர் கிடைப்பதில்லை, இறையதல் கிடைக்கிறதில்ல. காரணம் அவங்களோட நடவடிக்கைகள், பல விஷயங்கள் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். சரியான முறையில் அனைத்தையும் முயற்சி பண்ணால் ஆன்மீக சாதனையில் வெற்றி அனைவருக்கும் உண்டு. பராசக்தியினருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.